Hi everyone, நான் இன்றைக்கு ஒரு chicken biryani செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் சொல்கிறேன். யோகட், chili powder, salt, coriander, onion, chicken, புதினா, tomato, ginger garlic, green chili, cinnamon, cardamom, clove இருக்காதில் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல வாட்டர் நல்லா பாயில் ஆனதும் 2 teaspoons salt ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நான் 800 gram பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஒரு 20 minutes சோக் பண்ணியிருக்கிறேன். அந்த ரைஸை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கண்டா இது ஆஃப் குக் ஆனால் போதும். ஆஃப் குக் ஆகி வடிச்சிங்கண்டா உங்களோட ரைஸ் ரெடி ஆகிரும். ஆனால் நீங்கள் அந்த வாட்டரையும் கொஞ்சம் ஒரு கப் சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஏனென்றால் இந்த பிரியாணிக்கு தேவைப்படும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆனதும் நீங்கள் வடித்து செப்பரேட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 3 tablespoons ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான். அது கூட ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். அது கூட பட்டை ஏலக்காய், லவங்கம் அண்ட் க்ரீன் சில்லி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பே லீவ்ஸ் ஆட் பண்ண வேணும் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பே லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு குக் ஆனதும் இது கூட நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கொரியண்டர், புதினா ஆட் பண்ணி ஃபஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட 2 teaspoons சில்லி பவுடர், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 2 teaspoons ஆட் பண்ணுறேன். அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் ஒரு 2 tablespoons அளவு நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு சால்ட், பெரிய டொமாட்டோ 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு குக் ஆனதும் இது கூட நான் ஒரு 200 ml யோகட் எடுத்து வச்சுக்கிறேன். இது சவர் யோகட் இல்லை, இது புளிப்பு குறைவான ஒரு யோகட் தான். நான் 200 ml ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு 400 ml வாட்டர் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடிவிட்டு 1 மினிட் ஆயிலையும் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி இது கூட நான் 800 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆக விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு குக் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆஃப் குக் பண்ணி வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுறோம். எல்லா ரைஸும் ஆட் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி விட்டு நாங்கள் அந்த சர்வ் பண்ணி வச்ச அந்த ஆஃப் வாட்டரில் ஒரு 1/2 கப் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ மூடி விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆக வேணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிறகு நாங்கள் திறந்து பார்ப்போம். பாருங்க இப்போ திறந்து காட்டுறேன். பாருங்க இவ்வளோ நல்லா குக் ஆகியிருக்கேன்டு, நல்லா உதிரி உதிரியாக குக் ஆகியிருக்குது. நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீயில் வந்து கஜு நட்ஸும் ரேசன்ஸும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் எங்களோட யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள் எங்களோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.